இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி சயின்ஸ் சென்டரில் தான் இருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா சயின்ஸ் சென்டரை சுற்றி போக தான் வந்தோம். இங்கே வந்து இங்கே சயின்ஸ் சென்டர் இருக்கிறதே எனக்கு இப்போ தான் தெரியும். சும்மா நீ திருநெல்வேலி ஹெல்மெட் வாங்கலான்ட்டு வந்தோம். ஒரு ஹெல்மெட் போட்டிருக்கேன் பார்த்தீங்களோ, அந்த ஹெல்மெட்டை வாங்கலான்ட்டு வந்தோம். ஹெல்மெட்டோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2000 வந்தது. ஹெல்மெட் நல்லா தான் இருக்குது, ஒர்த்தாக இருக்குது. சரி அதை வாங்கிட்டு அப்படியே சயின்ஸ் சென்டரையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்தோம். எதில் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவா பைக்கில் தான் வந்தோம். பைக் வெளில நிற்கி ஹெல்மெட்டெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு சரி எப்படி சயின்ஸ் சென்டர் போகலாம் அப்படின்னு பார்த்துட்டு வந்தோம். நாங்கள் வந்து நேராக வருவோன்னு உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து வாட்ச்மேன் பிடிச்சி, தம்பி டிக்கெட் எடுத்தா தான்பா உள்ளே விடுவேன் அப்படின்ட்டாங்க. சரின்னு டிக்கெட்டை எடுத்துட்டு அப்படியே உள்ளே வந்து கொஞ்ச நேரம் இந்த கார்டன்லாம் வந்து சுற்றி பார்த்தோம். எங்களுக்கு தெரியாது உள்ளே இன்னும் சயின்ஸ் சென்டர்னா உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு. நாங்கள் சரி இந்த கார்டன் தான் சுற்றி பார்க்கணும்னு நினச்சி வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் தான் சொல்லுதாங்க உள்ளே இன்னும் சுற்றி பார்க்க இருக்குன்ட்டு. சரி அப்படின்னு வாங்க உள்ளே போகலான்னு உள்ளே போய் சுற்றி பார்த்தோம். உள்ளே போய் பார்த்தா நிறையா என்னென்னே புரியலை அப்படின்னு நிறையா இது வச்சுருக்காங்க. சரி ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வரும் அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வந்தோம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூட தான் வந்திருக்காங்க, நம்ம ப்ரோ சூரியனை. என்ன பண்ணுதோம்னா அங்கே ஏதோ லைட்டு எரிஞ்சிட்ருக்கு, அதை வச்சு பார்த்துட்ருக்கோம். உள்ளே நிறையா டிஃப்ரெண்ட்டாக நிறையானே இருக்குது. என்ன உள்ளே வீடியோ எடுக்கலாமான்னு தான் தெரியல, கொஞ்சம் பயமாகவே இருந்தது. யாரும் வந்து சத்தம் திட்டிடக்கூடாதுலாம், அதனால் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பார்த்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். உள்ளே நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. நான் ஒன்று ஒன்று உடச்சி வச்சுருக்காங்க. ஒன்று ஒன்றா பார்த்துட்டு அப்படியே மெல்ல நடந்து போய்கிட்ருக்கோம். நான் உங்களுக்கு ஆடியோ எக்ஸ்டெண்டெலாம் போனேன் எப்படின்னா உள்ளே நிறைய கூட்டமாக இருந்தது, அதனால் விலாகிங்கில் ஆடியோ வந்து சரியாக கேட்கல. அதனால் வீடியோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து உங்களுக்கு ஆடியோ போட்டுட்ருக்கேன். எடிட் பண்ணும்போது ஆடியோ போட்டேன். இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படி தண்ணி வச்சுருக்காங்க, தண்ணி அப்படி சுழல் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்குது. பார்க்க நல்லா இருந்தது. என்னதுன்னு எங்களுக்கே தெரியல, எல்லாமோ கிடந்தது. ஏன்னா யூஸ்ல இல்லை அது மட்டும். நீங்கள் போய் நீங்கள் யாராச்சும் திருநெல்வேலி சயின்ஸ் சென்டர் வந்தீங்கன்னா மறக்காமல் அந்த இடத்துக்கு வந்து பாருங்கள். உள்ளே ஒரு ஆளுக்கு 25 ரூபீஸ் தான் சார்ஜ் பண்ணாங்க, ஆனால் வேறு லெவல் ஒர்த்தாக இருக்குது. நாங்கள் பார்த்ததே குறையாக தான், இன்னும் பார்க்க வேண்டிய நிறையா இருக்குது. 6 மணிக்கு எல்லோரும் வெளில வந்துடணும்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் போனதே 5:30 தான் போனோம், 1/2 hour தான் சுற்றி பார்த்தோம். ஆனால் உள்ளே பார்க்க வேண்டியதெல்லாம் நிறையா இருக்குது. இந்த பாரில் பார்த்தீங்களா எப்படி ஏரில் மதக்கு ஒரு சுவிட்சை முக்கணும்னா கொஞ்ச நேரம் ஏரில் மறந்துட்டு மறியும் அதே இடத்துல வந்து இருந்துக்கிடுது. நல்லா இருந்தது பார்க்க. நக்கில் வந்துட்டு அதில் அப்படியே இருந்துக்கணுங்க என் நேரத்தில். இது என்னன்னு தெரியலை. கையை வச்சோம்னா கையை உள்ளே இழுக்கும்னு நினைக்கேன். அப்படி தான் போட்டிருக்காங்க அதில், ஆனால் என்ன யூஸ்ஃபுல் இல்லை அது மட்டும். வேறு என்ன இருக்குது? வேறு இன்னும் நிறைய இருக்குது. இருங்க அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு மெல்ல மெதுவாக போகலாம். டைம் இருக்கலாம், 1/2 hour இருக்கு. உள்ளே இழுக்குங்க கையை லைட்டாக அப்படியே. வேறு என்ன இருக்குது? இருங்க நானே பார்த்து பார்த்து தான் வாய்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. எனக்கே பாதி மறந்து போயிட்டு வீடியோ எடுத்து எழுதி கிட்டத்தட்ட 1 month இருக்கும்னு நினைக்கேன். எனக்கே மறந்துட்டு இதில் வந்து நம்ம அப்படியே ஆப்போசிட்டாக தெரியுதாங்க, தலைகீழாக தெரியுதாங்க, கண்ணாடியில் உங்களுக்கு தெரியுதா? கேமராவில் நாங்கள் ரெண்டு பேரும் தலைகீழாக நிற்கோம். அடுத்த ஒன்று முக்கோண ஷேப்பில் ஒன்று இருந்தது, அது என்னதுனே தெரியல. பார்க்கறதுக்கு எல்லாம் நல்லா தான் இருக்குது, பட் என்னதுன்னு புரிய மாட்டேங்குது. பார்த்தீங்களா நல்லா குட்டி குட்டி பையங்களாக நிற்காங்க. அவங்க ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியுதுல, அது என்னது அப்படின்னா அது உள்ளே போகிறதுக்கு வழி உண்டு. அது உள்ளே போய் தலையை வெளில வச்சுட்டு இருந்தோம்னா நம்ம இருக்கதே தெரிய மாட்டோம், தலை மட்டும்தான் தெரியும். இது என்னது அப்படின்னா
தெரியல புரியலை, பார்த்துக்கலாம். என்னமோ இருக்குது அவ்வளோதான். வேறு லெவலு, 25 ரூபீஸ்க்கு ஒர்த்தாக இருக்குது. நாங்களும் இன்னொரு டைம் போகலான்னு தான் நினச்சிருக்கோம். பார்ப்போங்க, போகிறதுக்கு எப்போ டைம் கிடைக்குன்னு பார்ப்போம். உள்ள இன்னும் பேக் சைடில் சுற்றி பார்க்க நிறையா இருக்குது, பட் டைம் இல்லையா. 6:00 எல்லோரும் வெளில வரணுன்ட்டாங்க, அதனால் மெதுவாக வெளில போயிட்டு வந்தோம். இது என்னது அப்படின்னா, ஒரு கார் மாதிரி மரக்கட்டையில் உண்டு. ஒன் சைடு வந்து வுட்டு இருக்கும், ஒன் சைடு வந்து மேக்னெட் இருக்கும். மேக்னெட்டில் உருட்டும் போது டைட்டாக இருக்கும், வுட்டில் உருட்டும் போது நைஸாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. உருட்டி பார்த்தா அப்படி தான் இருந்தது முதல். இது என்னதுன்னு தெரியலையே, மறந்துட்டுங்க. வீடியோ எடுத்தே ரொம்ப நாள் ஆகுது. சரி, அவன் எதையா பார்த்துட்டு இருக்கட்டும், நான் நம்ம வீடியோ எடுக்கலான்னு தனியாக அப்படியே வந்தே மாரி வந்து ஏதோ பட்டன் நமக்குனா மேலே மேலே போயிட்டு வருதுங்க. உள்ள என்னமோ கிடக்கு. இது என்னதுன்னா, இது ஏதோ கிணறு மாதிரி இருக்குது. உள்ளே பார்த்தோம்னா குழி மாதிரி இருக்குது, ஆனால் குழி கிடையாதுன்னு நினைக்கிறேன், கண்ணாடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அல்லம்லாம் கிடையாது, அவ்வளோ அலம்லாம் கிடையாது. லைட்டிங் கண்ணாடியில் அப்படி இருக்குது, தெரியுது நமக்கு. வேறு என்ன இருக்குது, தண்ணி பார்த்தீங்களா, பைப்பு தனியாக நிற்க மாதிரி தெரியுதுல. அது எப்படின்னா, அந்த தண்ணி விழுதுல அதில் வந்து ஒரு டியூப் மாதிரி இருக்கும், அந்த டியூப் வந்து நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. தண்ணி வந்து அந்த பைப்புலேருந்து கீழேருந்து மேலே போய் பைப் வழியாக கீழே விழுது. வேறு லெவலில் இருக்கலாம். இது என்னதுன்னா, அந்த காற்று எப்படி சொல்ல, அவங்ககிட்ட எப்படி சொல்லணும் எனக்கு தெரியலையே. சரியா, எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வேறு லெவலில் வச்சுருந்தாங்க. பழைய காலத்தில் உள்ள மொபைலு, லேப்டாப்பு, கடிகாரம் அப்படின்னு எல்லாம் வச்சுருந்தாங்க. நிறையா சுற்றி பார்க்கவே உள்ள நிறையா இருக்குது, எங்களுக்கு டைம்தான் பத்தலை, அந்தளவுக்கு இருந்தது. ஆனால் கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் சுற்றி பார்த்து வீடியோ எடுத்து வந்துட்டோம் ஒரு 1/2 hour. இல்லை, வேறு லெவலில் ஒரு இடம் இருந்தது. வரும்போது எங்களுக்கு சொல்லுதுங்க, ஒரு கண்ணாடி மாதிரி சுற்றி அடிக்க வச்சுருந்தாங்க. அதில் போயிட்டு வெளில வர்றதுக்குள்ளேயும் நம்ம வழியே தெரியாது, சுற்றி கண்ணாடியாக இருக்கும். நம்ம கூட வந்த அண்ணையும் போய் முட்டிட்டார் ரெண்டு டைம். இருக்கு அந்த கண்ணாடி எங்கே இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் வரும்போது கட்டணம் இப்படி இந்த வழியாக தான் போகணும். போனால் தான் இந்த கண்ணாடி சோலா இருக்கும், கண்ணாடி ரூம் மாதிரி இருக்கும். போயிட்டு வெளில வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் வேறு லெவலில் இருந்தது. சரி, செம்ம ஃபன்னாக இருக்குது. என்ன வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இது மைக்ரோஸ்கோப்பா ஒரு சிப்பு வச்சுருக்காங்க. உள்ளே பார்க்கலாம்னு போட்டிருக்கோம். பார்த்தோம், அந்த அளவுக்கு ஒன்றும் சரியாக தெரியல. கண்ணாடி வெளில கண்ணாடி இருக்கிறதுனால ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. திருக்கி பார்க்க முடியாது. ஆ, நல்லா தான் இருந்தது பார்த்தது. அதெல்லாம் நான் ஸ்கூல் படிக்கும்போது ப்ராக்டிக்கலில் கொண்டு வந்திருக்காங்க, அப்போது யூஸ் பண்ணது. அப்போ பார்த்தோம், அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்கும் சயின்ஸ் சென்டர். இங்கெல்லாம் ஒரே மேக்ஸாக இருக்குங்க, நமக்கு தான் மேக்ஸுக்கும் ஆகாத. அந்த பால் அப்படியே தூக்கி கொண்டு மேலே கொண்டு போட்டோம்னா கீழே வந்து விழுந்துருது. நான் கொஞ்ச நேரம் அந்த மைக்ரோஸ்கோப்பில் இருந்து பார்த்துட்டு வந்தேன். தெரியுதான்னு பார்த்தேன், ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஒன் சேர்த்து ஒரு அதில் ரெண்டு இருக்கும், ரெண்டில் ஒன்று தான் தெரியுது, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலி ரெண்டில் பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கேன். நான் ஒன்றில் தான் பார்த்தேன், ஒன்று தான் தெரியும். சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள ஒரு டிவி சூப்பர் மார்க்கெட் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த சூப்பர் மார்க்கெட்டில் பில் போடுறதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத வச்சு காமிச்சிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர்,
அது இது ப்ரொனன்சியேஷன் வர மாட்டேங்க. சேட்டலைட், ஆ சேட்டலைட் எப்படி யூஸ் ஆகுது என்ன அதுன்னு போட்டிருந்தாங்க. சேட்டலைட்லேருந்து எங்கெங்கே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி மெதுவாக வெளில வந்தாச்சு. என்னது இங்கே வந்து பார்த்தா ஏதோ லைட்டு எரிஞ்சிட்டு இருந்தது விட்டு விட்டு என்னன்னு பார்த்தோம். ஆனால் ஒன்றும் சரியாக புரியல. எழுதியிருக்காங்க படிக்க டைம் இல்லை, ஆஃப் அன் ஹவர் தான் இருக்குது. அதனால் இப்படி வருவோம்னு பார்த்துட்டு பார்த்துட்டு வெளில வந்துட்டோம். அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எடிட் பண்ணும்போது வீடியோ 30 நிமிஷத்தை தாண்டி போயிட்டு, அதனால் இந்த வீடியோ வந்து நான் ரெண்டு பார்ட்டாக போடலான் இருக்கேன். வேறு ஒன்றும் இல்லைங்க, எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன் வீடியோ 30 நிமிஷத்தை தாண்டி போயிட்டு, அதனால் ரெண்டு பார்ட்டாக இந்த வீடியோ போடுறதே. சரி, இந்த வீடியோ தான் ரெண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக்கானே தட்டிட்டு இருக்கோங்க. பாய்.